வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் அடியேன் பாட, குரு வணக்கம் பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்கள். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்து மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். கண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமெலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடியினி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைத்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி என்மை உணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்காலம். கவி என்ன பாடல்? அறிவு வழி வாழ்வு. இறை உணர்வும் அறநெறியும் மதம் போதிக்கும் இவ்விரண்டும் இணைந்தாலே அறிவு வாழ்வாம். உறை உணர்வும் பவவினைகள் பதிவு நீங்கும் குலம் விளங்கும் இருமைக்கும் இனியதாகும். மதம் எவ்வாறு தோன்றிற்று அப்படின்னு சொல்லி மகான் வந்து ஒரு சிறியதாக ஒரு கவியை கொடுத்திருக்கிறார். அந்த கவி இப்போ நம்ம தேடிட்டு இருந்தா காலமாகும். சரி. மனிதன் ஆதிகாலத்திலே ஐந்தறிவிலிருந்து ஆறறிவுக்கு வளர்ச்சி பெற்ற அப்போதான் துவக்க நிலை. இப்போ மனிதன் வந்து இப்போ இருக்கிற மாதிரியான அந்த காலத்தில் வீடுகள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. மனிதன் உயிர் வாழ்வுக்கு என்னதெல்லாம் தேவை? உணவு, நல்ல நிம்மதியாக உறங்குவதற்கு ஒரு இடம், அப்புறம்
வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளுதல். இந்த மூணு தான் அவனுக்கு வந்து அந்த காலத்தில் சவாலாக இருந்தது. உணவு, ஆதிகால மனிதன் மிருகங்கள் வேட்டையாடி தன் பசியை தீர்த்து கொள்வதை பார்த்ததன் மூலமாக தானும் அவ்வாறே செய்ய துவங்கினான். அப்படித்தான் ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பதிவு நம்மகிட்ட இன்னமும் இருக்கு. இப்போ மிருகங்கள், ஒரு சில மிருகங்கள், இந்த ஆங்கிலத்தில் கார்னிவோர்னு சொல்லக்கூடியது, தன்னினத்தை தானே அழித்து உண்ணக்கூடிய மிருகங்களும் அந்த காலத்திலே உண்டு. அந்த பதிவுகளும் மனிதனுக்கு உண்டு. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிப்பான் அப்படின்னு. அதெல்லாம் சரி, அது அந்த பதிவு. ஏன் இந்த பதிவை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, மகாவிங்க வந்து பவவினைகள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பவவினைகள் பதிவு நீங்கும், அதுதான் இந்த பதிவுகள் நீங்க வேண்டும். சரி, இப்போ முதல்ல நம்ம மதம்ல எப்படி தோன்றியது அந்த கதைக்கு வருவோம். மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிலே தேர்ச்சி பெற்று இப்போ விதை எடுத்து, விதை வந்து போட்டு செடி முளைக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சான். உணவுக்கு இப்போ வெறுமன விதையை போட்டால் வளராது, அதுக்கு தண்ணி விட்டு அதை வந்து பாதுகாத்து அதை நிறுத்தி வச்சு காற்று மழை இதுகளிலிருந்து அதை பாதுகாத்து வளர்த்தா தான் அது வளரும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பூ, காய், கனி இவைகள் அவனுக்கு உணவாக பயன்பட்டது இல்லையா. அப்போ சமைத்து உண்டு அது ஒரு சுவை அப்படிங்கிறத அடுத்த அறிவு. இப்படி அறிவின் வளர்ச்சி மனிதன் வளர்ந்து கொண்டே வருகிறான். இப்போ பாதுகாப்பு அப்படின்னு வருது, உணவு. அடுத்தது உடைங்கிறது ஒன்று வருது இல்லையா. இந்த தட்பவெப்ப சூழல்களிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்கு உடை, அப்புறம் உறங்குவதற்கு இருப்பிடம். இப்படி வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து வருது. அப்போ மனிதர்கள் வந்து இதுகளெல்லாம் கிடைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தனி ஒரு மனிதனால் உணவினை தேடி அலைவதோ அல்லது உடையை தயார் செய்வதோ அல்லது இருப்பிடத்தை சரி செய்வதோ சவாலான காரியம். அப்போ என்ன பண்ணான், தன் கூட மற்ற மனிதர்களை ஒன்று சேர்த்து கொண்டு குழுக்களாக இயங்க தொடங்கினார்கள். அப்போது குழு குழுவாக சேர்ந்து அங்கங்கே, அப்போது உணவுக்கு தண்ணி தேவை. அப்போ எங்கே இருப்பாங்க மனிதர்கள், எங்கெல்லாம் தண்ணீர் இருக்குதோ நீர்நிலைகள் பக்கத்தில் தான் மனிதர்கள் ஆதி காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, குடியிருந்திருக்கிறது. அப்போ இந்த நீர்நிலையை வைத்து, இந்த நீரை வைத்து உணவு பயிர் செய்து அதை உண்ண துவங்கிய பிறகுதான் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சிகள் செய்து கொண்டே மனிதர்கள் வளர்ந்து வருகிறார்கள் இல்லையா. அப்போ குழுக்களுக்கிடையேயும் இந்த விலங்கின பதிவுகள் இருந்ததுனால் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை பறித்து இந்த மாதிரியான வேலைகளும் உண்டு. ஏன்னா நீ பெருசு நான் பெருசு, எதுக்காக தண்ணியை தேடி ஒரு இடத்துக்கு போயிருந்து இவங்க பயிர் பண்ணி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு உடை இருப்பிடம் இதுகளெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பற்றாக்குறை அல்லது ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்கிறத பார்த்து அப்போ பறித்துண்டு வாழும் பொழுது அங்கே போர் வருது, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பண்ணிக்கிறாங்க. இப்போ இதில் மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவில் தேர்ந்து வளர்ச்சி பெற்று வருகிறார்கள் குழுக்கள். அப்போ அந்த குழு வந்து, அந்த குழுவுக்குன்னு ஒருத்தன் தலைவன் இருந்தாலும் இல்லை, வழி நடத்துவதற்கு இருக்கிறதுல ஆக பலசாலி அறிவுசாலி, அவன் சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க. அந்த மாதிரி வந்தது. இந்த மாதிரி இருந்தவங்க அறிவிலே வளர்ச்சி தேர்ச்சி. இந்த அறிவு வளர்ந்ததும் அமைதியாக உட்கார்ந்து இந்த விஷயங்களெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும் வாய்ப்பு கிட்டும் பொழுது ஏன் மனிதர்கள் சிரமப்பட வேண்டும், எதற்காக துன்பப்பட வேண்டும், இதுகளுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் துன்பப்பட தேவையில்லையே, ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருக்கலாமேன்னு மனிதன் ஒரு மனிதன் சிந்திக்க
அந்த இடத்திலே மதம் என்பது தோன்றிற்று. என்ன அப்படி நான் ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு அவன் சொல்வதை அப்படியே நம்பி உண்மை என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் வகுத்து கொடுத்த நெறிகளிலே மக்கள் நம்பிக்கையோடு வாழ அமைதியும் இன்பமும் கிட்டிட இவ்வகையிலே மதம் என்பது தோன்றிற்று. சரி, மதம். அப்போ இந்த மதம்ங்கிறது இறை உணர்வு. சரி, அடுத்தது இன்னொன்று என்னது? அறநெறி. இப்போ ஆரம்பிக்கும் போது அறநெறியில தான் மதம் துவங்குகின்றது. நோக்கம் அங்கு அதுதான். மனிதன் ஏன் துன்பப்பட வேண்டும்? துன்பப்படாமல் வாழ்வதற்காக சிந்தனையில் உயர்ந்தோர் எண்ணிய எண்ணங்களை இப்படி இருந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதை வகுத்து மக்களுக்கு சொல்லி அதை அவர் கூட இருந்து ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுக்கு சீடர்களாகி அவர்கள் மற்றவர்களுக்கு இதை போதித்து இதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ அறிவின் நிலையில் ஓரளவுக்கு உயர்ந்தவர்களுக்கு இதெல்லாம் புரியும், விளங்கும். அறிவின் நிலையில் தாழ்ந்தவர்களுக்கு எப்படி சொன்னார்கள்? எல்லாருக்கும் பொதுவாக இறைவன் ஒன்று இருக்கிறான், அது இப்படி இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் அவர்களுக்கு இறைவன் வந்து அங்கே ஒரு மலையை காமிச்சோ, ஏன்னா அதுதானே இருக்கிறதுல பெருசாக இருக்கும், மலையை காமிச்சோ அதுதான் இறைவன், அல்லது இருக்கிறதுல பெரிய மரமோ அல்லது பெரிய கல் ஏதோ ஒன்றை காண்பித்து அங்கு இறைவன் இருப்பதாக காமிச்சு அந்த இறைவன் உன்னை நீ இந்த மாதிரி இருக்கலை அப்படின்னா உன்னை என்ன பண்ணும், தண்டித்து விடும்னு பயம் காட்டி மத நெறிகளை என்ன பண்ணினாங்க, பரப்பினார்கள். இப்போ ரெண்டு விஷயமாச்சா, ஒன்று அறநெறி, இன்னொன்று இங்குதான் இறைவன் இருக்கிறான். இதை இந்த சிந்தனையில் தேர்ந்தோர் இதை உணர ஆரம்பித்தார்கள். எங்கோ ஏதோ ஒன்று இருந்து நம்மை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத அதை மக்களுக்கு போதிக்கும் பொழுது இந்த இடத்துல இருக்கு இப்படி இருக்குன்னு ஒரு உருவகப்படுத்தி விளக்குவதற்காக அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, சொல்லி வைத்தார்கள். இப்படியாக இறைவன் இப்படி இருப்பான், அறநெறியில் இப்படி வாழணும் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கறது தான் மதம். இப்போ அறநெறி, எல்லோரும் துன்பமற்று இன்பத்தோடு வாழ வேண்டும், இதுதான் நோக்கம். இறை உணர்வு, ஏதோ ஒரு சக்தி எங்கிருந்தோ எல்லாவற்றையும் இயக்கி ஆண்டு கொண்டிருக்கின்றது, அதை உணர்வது இறை உணர்வு. இந்த ரெண்டும் இணைந்து இயங்கும் பொழுதுதான் அறிவு செயல்பட துவங்குகின்றது, இல்லையா? அதுதான் மகான் சொல்றார். எப்படி அறிவுங்க வருது? எது இறைவன் அப்படிங்கிறத ஆழ்ந்து தொடர்ந்து ஆய்வு பண்ணி இறைநிலையை உணரும் வழி ஒன்று. இன்னொன்று, எப்படியெல்லாம் வாழ்ந்தால் தானும் மகிழ்வோடு மற்றவர்களையும் மகிழ்வோடு வைத்திருப்பது, இது ரெண்டையும் இணைக்க அங்கு அறிவு செயலுக்கு வருகிறது. அந்த அறிவு எந்த மிருகத்துவம், அதாவது ஒன்று இரண்டு ஐந்து அறிவு வரை இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆறாவது அறிவுக்கு மாத்திரமே உண்டு. ஞானம், அறிவு என்றால் ஞானம், உண்மை நிலை தெளிவே, இதுதான் இந்த தெளிந்தல், அதுதான் அறிவு, அதுதான் ஞானம். சரி, இதனால என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு மகான் சொல்றார். குறை உணர்வும் பவவினைகளும் நீங்கும், இல்லையா? இப்போ பதிவுகள், இதுவரைக்க துன்பப் பதிவுகள் இருக்கு, அதை நாம் என்ன பண்றோம், அறிவின் வழி நல்ல முறையில் பேலன்ஸ் பண்றோம். எல்லாமே நல்ல பதிவுகளாக மேலே போட்டுக்கிட்டே வரும்போது என்னாகும், கீழே இருக்கிறது அப்படியே அமுங்கிடும், போயிடும், செயலுக்கு வராது. சரி, இது இதோட முடியுமா? நம்மளுடைய மறுஜென்மம்னு சொல்லக்கூடியது நமது குழந்தைகள்.
ஓ, இந்த ஆன்மா இந்த உடல் கீழே விழுந்து இந்த ஆன்மா வந்து அதில் பதிவுகள் எதுவுமே இல்லாத பட்சத்திலே தூய்மை அடைந்த நிலையிலே நாம் அந்த பதிவுகளை அந்த நல்ல தூய்மையான நிலையை தான் நம்ம அடுத்த ஜென்மங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம். அப்படி கொடுக்குற பட்சத்தில் நாம் மாத்திரம் இல்லை, நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்வினைகளும் நமக்கும் தூய்மையை கொடுத்து நமது குலமும் நமக்கு அடுத்து நம்மளுடைய சந்ததியாக நமது மறுபிறப்பாக உள்ள நமது குழந்தைகளுக்கு என்ன செய்யும், நல்ல பதிவுகளே போய் சேரும், தூய்மையே போய் சேரும். இந்த வகையிலே நாம் இந்த தூய்மையை பெற்று நல்ல முறையிலே வாழ்வோம் என்று அனைவரையும் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி இதுகாறும் செவிம் அடுத்த அறிஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றி கூறி குருவை வணங்கி நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். ஐயா வாங்க, ஐயா பாடுங்கய்யா, மூணு பாடல்களையும் பாடுங்க. பிரதீப்குரை ஐயா. வாழ்க வளமுடன். எல்லாம் துரிய நேரத்தில் அருளையாவை வாழ்த்திடுவோம். அருள் பேராற்றல் கருணையினால் அருளையாவும் அருளையா குடும்பமும் உடல்நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, அருளம்முடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடுங்கய்யா. வேதாத்திரிய பாடல். போரெல்லாம் நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகிற்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவிர்த்தற் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்தாச்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கழகங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றிகளே. வாழ்க வளமுடன். இன்றைய தினத்திலே கலந்து கொண்ட நண்பர்கள்
தவத்தை வழிநடத்தியோர் நற்சிந்தனைகள் நீங்கள் பாடகு பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம், அவரது உடல்நலம், மனவளம், பொருள் வளம், அருட்துண்டு, ஆன்மீக துண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை இதம நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்போதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே நம்மை சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றிகள் ஐயா.